வணக்கம். இது ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழர்கள் மீது இனவெறி தாக்குதல், கன்னட அமைப்புகளுக்கு பாரதி ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக கர்நாடக மக்களிடம் ஒற்றுமை தேவை, விஜயகாந்த் வேண்டுகோள். தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செப்டம்பர் 16 கடையடைப்பு, வணிகர் சங்கம் அறிவிப்பு. ஓணம் பண்டிகை தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு 2வது தங்கம், ஈட்டி எறியும் போட்டியில் ஜிஜாரியா உலக சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழர்கள் மீது இனவெறி தாக்குதல், கன்னட அமைப்புகளுக்கு இயக்குநர் பாரதி ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகாவில் தமிழர்கள் மீதும் தமிழர்களின் உடைமைகள் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடந்து வருகிறது. வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றன. கர்நாடக அரசுடன் அரசியல் கட்சிகளும் கைகோர்த்து கொண்டு எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற கர்நாடக அமைப்புகளின் செயல்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். ஒரு வார காலமாக தமிழக கர்நாடக எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையிலும், பெங்களூருவில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கும் கலவரங்களை வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசின் செயல்பாடு வேதனைக்குரியது. இதற்கு மேலும் தாக்குதல் நடக்காத வகையில் காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு உடனே தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பாரதி ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை இந்த பிரச்சனையில் தலையிடாதது பெருத்த வருத்தத்தை ஏற்படுத்துவதோடு, 500 முன்பு இந்த தேசத்தில் ஒவ்வொரு தேசிய இனங்களும் தனித்தனியே தங்களை தாங்களே ஆண்டு கொண்டது போல ஏன் எங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை விதைத்து விட்டார்கள். நிலைமை மோசமடைவதற்கு முன்னால் மத்திய மாநில அரசுகள் தங்களது கடமையை சரிவர செய்து அமைதியை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதாக பாரதி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக கர்நாடக மக்களிடம் ஒற்றுமை தேவை என்று விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நேற்று தேமுதிக சார்பில் பக்ரீத் பெருநாள் குர்பானி வழங்கும் விழா மற்றும் கட்சியின் 12வது தொடக்க விழா நடந்தது. விழாவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசிய போது, கர்நாடகா தமிழகம் இடையே காவிரி பிரச்சனை பல ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. இங்கு மாறி மாறி ஆட்சி செய்யும் அதிமுகவும் திமுகவும் காவிரி நீரை கொண்டு வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஜூலை ஆகஸ்ட் வந்தாலே சம்பா சாகுபடிக்கு நீர் இல்லை என்ற பிரச்சனை வந்துவிடுகிறது. மழை பெய்ய ஆரம்பித்ததும் பிரச்சனை மறக்கப்படுகிறது. நைல் நதி நீரை 3 பிரச்சனையின்றி பங்கிட்டுக் கொள்கின்றன. காவிரி விவகாரம் தமிழகம் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்வதில் நமக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை வெளிநாட்டினர் பார்த்தால் இந்தியாவை பற்றி என்ன நினைப்பார்கள்? வேற்றுமைகளை மறந்து நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் தமிழக வாகனங்கள் மீது கன்னட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தி வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூரு நோக்கி செல்லும் அனைத்து தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன. தமிழக எல்லையான ஜுஜுவாடி வரையிலும், கர்நாடகா எல்லையான அத்திப்பள்ளி வரையிலும் அந்தந்த மாநில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகள் சுமார் 5 தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவில் இருந்து வரும் தமிழர்கள் காவல்துறை வாகனங்களில் அழைத்து வரப்படுகின்றனர். தமிழகத்தில் நாளை மறுநாள் அதாவது செப்டம்பர் 16 முழு கடையடைப்பு போராட்டம் என்று வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்தில் வணிகர் சங்கம் செப்டம்பர் 16 கடையடைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக மாநிலம் கலவர பூமியானது. தமிழக பதிவெண் உடைய 50 மேற்பட்ட பஸ் மற்றும் வாகனங்களையும் தமிழர்கள் நடத்தும் உணவகங்களையும் கன்னட அமைப்பினர் தீ வைத்து எரித்தனர். தமிழர்களையும் தாக்கி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் நடத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் கூறியதாவது, சுப்ரீம் கோர்ட் மூலம் காவிரி நீரை பெற்றுத்தந்த தமிழக அரசை பாராட்டுகிறோம். இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் அடாவடித்தனத்தை கண்டித்து வரும் 16 தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும். இதில் 65 மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்கின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கவர்னர் வித்யாசாகர் ராவ்,
ஓணம் பண்டிகையை ஒட்டி அன்பை மேம்படுத்தும் கருணை உள்ளத்தோடு தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். தமிழகத்தில் வாழும் மலையாள மக்களுக்கும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வசிக்கும் மலையாள மக்களுக்கும் எனது ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் முதல்வர் ஜெயலலிதா. திருவோண திருநாளான இந்நன்னாளில் ஆணவம் அகன்று பசி பிணி பகை நீங்கி மக்கள் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை தனது உள்ளம் கனிர்ந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதி மக்களின் நல்வாழ்வு கருதி நல்லாட்சி நடத்திய மாவழி மன்னனை வஞ்சகத்தையே வாழ்வாக கொண்டவர்கள் சூழ்ச்சியால் அழித்து விட்டாலும் நன்றியுணர்வோடு கேரள மாநில மக்கள் அந்த மாவழி மன்னனின் புகழ் போற்றி வீடுகளை அலங்கரித்து வாசலில் அத்துப்பூ கோலமிட்டு ஆண்டுதோறும் ஓணம் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். தமிழகத்தில் ஓணம் கொண்டாடும் கேரள மக்கள் அனைவருக்கும் திமுக சார்பில் எனது உள்ளம் கனிந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஓணம் திருநாளில் ஒருவருக்கொருவர் இணக்கமாகவும் துணையாகவும் இணைந்து வாழும் ஓணம் திருவிழா அமைவதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு 2வது தங்கம் கிடைத்துள்ளது. ஈட்டி எறிதல் போட்டியில் ஜஜாரியா உலக சாதனை படைத்துள்ளார். பிரேசில் நாட்டில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் தேவேந்திர ஜஜாரியா ஈட்டி எறிதலில் உலக சாதனையுடன் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். ரியோ டி ஜெனிரியோவில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜஸ்தான் வீரர் தேவேந்திர ஜஜாரியா 63.97 மீட்டர் தூரம் எறிந்து முதல் இடத்தை பிடித்தார். அத்துடன் புதிய உலக சாதனையும் அவர் படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.